இன்னைக்கு சௌந்தரிய லஹரி 17வது ஸ்லோகம். இதுவும் அம்பாள் வணங்கறதுல வணங்கறதுனால எப்படி வாக்மன்மை அந்த பக்தன் பெறான் அப்படிங்கறத சொல்ற ஸ்லோகம் இது. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்றேன். சவித்ரி பேர் வாசாம் சசிமணி சிலா பங்க ருச்சிபிகி வசிநியாத்யா வித்வாம் சக ஜனனி சஞ்சிந்த யதியஹ சகர்த்தா காவ்யானாம் பவதி மகதாம் பங்கே ருச்சிபிகி வசோபே வாக்தேவி வதன கமலா மோத மதுரைஹி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹே ஜனனி லோக மாதாவாகிய பராசக்தியே வாசாம், நவரசங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை பவித்ரி பேர் உண்டு பண்ணுகிறவர்களாகவும், சசிமணி சிலா பங்க ருச்சிபிகி சந்திரகாந்த கல்ல பழந்தா அது எப்பேற்பட்ட வெண்மை நிறமா காணப்படுமோ அந்த மாதிரி சாத்வீகமான மகிமை மகிமை பொருந்தியவர்களாக இருக்கின்ற வசின்யாத்யாபிகி வாக்தேவி வசினி தேவதைகள் அப்படின்னு அந்த லலிதா சாஸ்திர நாமத்துல எல்லாம் படிச்சோம் இல்லையா, அந்த வாக்தேவி வசினி முதலான அந்த எட்டு சக்திகளோட சக சேர்ந்து ஸ்வாம் உன்னை யக எந்த உபாசகன் சஞ்சிந்தயதி உபாசிக்கிறானோ சக அவன் அந்த உபாசகன் மகதாம் மிகப்பெரிய மகா கவிகளினுடைய இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காளிதாசர் மூக கவி வாழ்லாரும் இருந்த தமிழ்ல அபிராமப்பட்டர் இருந்த இந்த மாதிரி பெரிய அம்பாள் உபாசகர்கள் வளரும் பங்கே ருச்சிபிகி வாக்சக்தி மாதிரி மகிமை உள்ளவர்கள் அதே இந்த தாமரப்பூ மாதிரியான ஒரு இது அப்படின்னு சொல்லி வாக்தேவி வதன கமலா மோத மதுரைகி தாமரப்பூ மாதிரி சரஸ்வதி அம்பாளினுடைய முகமண்டலா இருக்கான் அந்த இதுல இருந்து அந்த அவளுடைய வாக்குல இருந்து வர அந்த வார்த்தைகள் எவ்வளவு மதுரமா இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா வச்சோபிகி அப்பேற்பட்ட அழகான மதுரமான வாக்கிலாசங்களால வார்த்தைகளால காவ்யானாம் மிகப்பெரிய காவியங்களை கர்த்தா செய்கிறவனாக பவதி ஆகிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல வாக்தேவதைகள் புடைசூழ இருக்கிறவளா லலிதா திரிபுர சுந்தரிய தியானம் பண்ணினோம்னா எப்பேற்பட்ட அந்த வாக்சக்தி உண்டாகும் அப்படிங்கறத சொல்றா. வாக்தேவி அப்படின்னு ஏகவச்சனத்துல சிங்குலர்ல சொல்லிட்டாக்க சரஸ்வதியை குறிக்கிறது. வாக்தேவதைகள் அப்படின்னு புளூரல்ல சொன்னாக்க வாக்தேவி வசினி தேவதைகள் அவ எட்டு பேர். இந்த சம்ஸ்கிருதத்தை எடுத்திருந்தோம்னா அந்த உயிரெழுத்துக்கள் அதை எடுத்திருந்தோம்னா அதுல மொத்தம் 16 இருக்கு. அந்த 16 ஒரு வாக்தேவதை. அதுக்கப்புறம் அந்த மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ட் இதை எடுத்திருந்தோம்னா அந்த இது அந்த க வர்க்கத்துக்கு ஒரு தேவதை, அதுக்கு அடுத்தது வந்துட்டு ட வர்க்கத்துக்கு ஒரு தேவதை, ப வர்க்கத்துக்கு ஒரு தேவதை, ப வர்க்கத்துக்கு ஒரு தேவதை, அதுக்கப்புறம் ஏற ல அதுக்கு ஒரு தேவதை, அப்புறம் இதுக்கு ஒரு தேவதை அப்படின்னு மொத்தம் 51 அக்ஷரங்களுக்கும் 8 அதிதேவதைகள். அதுதான் இதுல கூட நம்ம சரஸ்வதி பூஜையில அந்த இதுல படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அஷ்டோத்திரத்துல அகாராந்தி சகாராந்தம் அப்படின்ட்டு ஒரு இதுல சொல்லியிருப்பா வந்து அந்த அம்பாள் அந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஒரு நாம அதுல வருது. அந்த நாம ஃபுல்லா எனக்கு தெரியல, எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு. அதுல முதல்ல உள்ள அந்த உயிரெழுத்துக்களுக்கு உள்ள அதிதேவதை அவதான் வசினி தேவதை. இந்த 8 பேரையும் சேர்த்து சொல்லும் பொழுது வசின்யாதி தேவதைகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. வா வந்துட்டு அம்பாள் அனுகிரகத்துல லலிதா சாஸ்திர நாமத்தை பாடினவா இவாதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ சக்கரத்துல 7வது ஆவரணத்துல 8 கோணங்கள், அந்த 8 கோணங்கள்ல இருக்கிறவா தான் இந்த 8 பேரும். அந்த 8 கோணங்கள்ல உட்காந்துருக்காளாம் அம்பாளை சுத்தி, அதுதான் இவா. இவாதான் இந்த வாக்சக்திக்கு இவாதான் தாயார்கள். இந்த ஸ்லோகத்தை பவித்ரி பிகி வாசாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல்லு, அது வந்து படிகம் மாதிரி உள்ள ஒளி அப்படியே ஊடுருவி போகுமா, சந்திரனுடைய ஒளி பட்டுதுன்னா அது வந்து அவ்வளோ பிரகாசமா ஜொலிக்குமா. அது அப்பேற்பட்ட அந்த படிக வர்ணத்துல அந்த வாக்தேவதைகள்லாம் இருக்காளாம். அவளுடைய வர்ணம் அவளுடைய இது நிறம் அந்த மாதிரியான்
இது வாக்தேவதைகளுக்கெல்லாம் ஸ்படிக வர்ணத்தை சொல்லியிருக்கா இல்லையா, இதுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு பிராக்டிக்கல் ரீசன் வேற ஒண்ணு இருக்கு. நம்ம சாதாரணமா படிக்கும் பொழுது இந்த ஸ்படிக மாதிரி தெளிஞ்ச மனசும் புத்தியும் இருந்தா மட்டும்தான் நம்ம படிக்கிறது மண்டையில ஏறும் எப்பவுமே, இல்லைன்னா எதுவும் புரியாது, மைண்ட்ல ஒண்ணும் இருக்காது. ஒரு ஸ்லோகத்தை இந்த இதுல அவ எல்லாரும் அந்த வாக்தேவதைகள் இவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கா, அது என்ன எந்த மாதிரி மனோநிலையில படிக்கிறோமோ அப்படிதான் நம்ம அதை வந்துட்டு கிரகிச்சுக்க முடியும். அந்த இப்போ படிக்கத்துல வந்துட்டு என்ன கலர் லைட் அடிக்கிறதோ அந்த கலரா மாறும் அது, அது மாதிரி இது. ஒரு ஸ்லோகத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல நம்ம படிச்சோம் சரோஜ்யோத்னா சுதாம் அப்படின்ட்டு சொன்ன, இன்னொரு இடத்துல அருணா அப்படிங்கிற சிகப்பு கலர்ல இருக்கா அப்படின்ட்டு சொல்ற. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துட்டாக்க கூட முக்காவாசி இடத்துல அருணா அருணா அப்படின்ட்டுதான் வந்துட்டு இருக்கு, அவ சிகப்பு கலரா இருக்கிறவோ அப்படின்ட்டுதான் வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்லோகத்துல இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அருணாவான அந்த சிவப்பு நிறமான அம்பாள் நடுவுல அவ உட்காந்துருக்காளாம், அவளை சுத்தி சரோஜோத்னா வெண்மையான வாக்தேவதைகள் ஒயிட்டா இருக்காளாம், அவளாரும் அந்த வாக்தேவதைகள்லாம் அவளாரும் வந்துட்டு சுத்தி உட்காந்துருக்காளாம். இந்த மாதிரி ராணி மாதிரியான அம்பாள் அம்பாளை பரிவார தேவதைகளோட சேர்த்து பஞ்சிந்தயதியா எவன் ஒருவன் தியானிக்கிறானோ அவன் மகா காவியங்கள்லாம் எழுதக்கூடிய அளவுக்கு வாக்சக்தியை அடைஞ்சிடுறானா, மகான்களுக்கே உரிய வாக்வன்மை அவனுக்கு வந்துடுமா. எக்ஸாம்பிள் அபிராமப்பட்ட இந்த மகான்களுக்கே உரிய வாக்வன்மை அப்படின்னு இப்படி சொல்லியிருக்கா. வாக்வன்மைன்னு எடுத்துட்டா கவிகள் கவிகளுக்கு வாக்வன்மைன்னு சொன்னா சரி, மகான்களுக்கு உரிய வாக்வன்மை அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம், அன்னைக்கு அவ அது என்ன ஆச்சுன்னா அமாவாசை அன்னைக்கு போய் அவர் வந்து பௌர்ணமின்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு சந்திரன் வந்ததா இல்லையா, அதே அதுதான் மகான்களுடைய வாக்கு. அப்பேற்பட்ட அந்த வாக் சக்தி அதை வந்துட்டு கொடுக்குறாளாம். அது மகதாம் பஞ்சி ருச்சிகி அப்படின்ட்டு சொல்றா. அது வந்து மதுக்ஷீர திராட்சா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல நம்ம படிச்சோம், தேனு பாலு திராட்சை அப்படின்ட்டு ரொம்ப இனிமையான வாக்சக்திய அடைவான் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிட்ட. அங்க வந்துட்டு தேனு பாலு திராட்சை அப்படின்னு நாக்கு ருச்சிய சொல்லி சொன்ன, நம்மளுடைய அந்த வாக்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிளா அங்க இது சாப்பிடுற பண்டங்களை இது பண்ணி சொன்னான். இங்க வந்துட்டு எட்டு வாக்தேவதைகளையும் சேர்த்து ஒரே வாக்தேவியா சரஸ்வதி இருக்கா இல்லையா, அவளுடைய தாமரபூ மாதிரியான முகமண்டலத்திலிருந்து வர அந்த திவ்யமான சுகந்தத்தை சொல்ற வாசனைய சொல்ற, அப்போ நாக்குக்கு இப்போ மூக்குக்கு இந்த ஒரு இதை சொல்ற. வசோபிகி வாக்தேவி வதன கமலா மோத மதுரை, வாக்தேவி வச்சினி தேவதைகளால சூழப்பட்ட அந்த அம்பாளை தியானிக்கிறவாளுக்கு மகான்களுக்கும் மகா கவிகளுக்கும் உண்டான வாக்வன்மை ஒரு சேர ஏற்படும் அப்படின்ட்டு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம படிப்போம்.